தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மாடுகளை ஏற்றி கசாப்புக்கு கொண்டு செல்லும் மாடு கடத்தும் மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக துணை நிற்கும் மத அடிப்படைவாத இயக்ககம் சார்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தமிழக டிஜிபி அலுவலகத்தில் இன்று தமிழக இந்து மக்கள் முன்னணி தலைவர் ஈரோடு திரு வி எஸ் கே தமிழ்ச்செல்வன், பாரத் இந்து முன்னணி தலைவர் திரு ஆர் டி பிரபு, இந்து தமிழர் கட்சி தலைவர் திரு ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பல இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர். மனு அளிப்பதற்கு முன் செய்தியாளரை சந்தித்த இந்து தமிழர் கட்சி மாநில தலைவர் ராம ரவிக்குமார், மாடுகளை வதைப்பது பாவச்செயல் என்றும், மாடுகள் வதைக்கப்படுவதற்கு ஆதரவு தரும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்க உள்ளோம், மாடுகளை வாகனத்தில் கொண்டு செல்வதற்கு அரசு பல கட்டுப்பாடு விதித்துள்ளது, அதாவது ஒரு வாகனத்தில் 6 அல்லது 7 மாடுகள் மட்டுமே ஏற்றிச் செல்ல வேண்டும், இது மட்டுமின்றி அதற்கு தேவையான தண்ணீர் தீவனம் உள்ளிட்ட பொருட்களை கட்டாயமாக எடுத்துச் செல்ல வேண்டும், ஆனால் தற்போது அதை யாரும் கடைபிடிப்பதில்லை, இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். பேட்டி ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி மாநில தலைவர். திரு வன்னியரசு அவர்கள் தலைமையில் மாட்டு வியாபாரிகள் என்று சொல்லக்கூடிய மத அடிப்படைவாதிகள் ஒரு புகார் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். நாங்கள் மாட்டு வியாபாரத்திற்கோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் மாடு வியாபாரம் என்கின்ற பெயரில் மிருகவதை தடை சட்டத்திற்கு எதிராக கூண்டு வண்டிகளில் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டு சட்டவிரோதமாக மாடுகளை கடத்தி செல்லக்கூடிய அந்த மாட்டு வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழுமையான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வந்திருக்கோம். உடனே சொல்கிறாங்க இதுக்கு மதச்சாயம் பூசுறது, இந்து தலைவர்கள் மிரட்டுறாங்கங்கிறது, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய மெரினா வந்து மாடுகளை காப்பதற்காகவே போராட்டம் நடந்த இடம். ஒரு பக்கம் மாடை காப்பாற்றுவோங்கிறான், இன்னொரு பக்கம் மாடை கொள்றதுக்கு மாட்டு வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டாக ஒரு சில கட்சிகள் வாடகைக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது முற்றுமுதலமாக தவறு. தமிழ்நாட்டில் மாட்டு இனம் அழிந்தால் விவசாயம் அழிந்துவிடும். விவசாயத்திற்கு காவலாக இருக்கக்கூடிய, தோழனாக இருக்கக்கூடிய மாடுகளை காப்பதற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு பேருதவி செய்யணும். மாடுகளை காக்க வேண்டிய பொறுப்பு நாட்டு அரசுக்கு இருக்கு. ஏனால் ஒரு மாடுனுடைய கண்ணு இறந்து போச்சுங்கிறதுக்காக தன்னுடைய மகனை தேர்க்காலில் இட்ட தமிழ் பரம்பரையெல்லாம் நம்ம மேடைகளில் பேசுகிறோம், ஆனால் லாரிகளில் சட்டவிரோதமாக அடைத்து சித்திரவதை செய்து கொலைபாதகம் செய்யக்கூடிய செயலுக்கு மாட்டு வியாபாரிகள் என்கின்ற பெயரில் மதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு மிரட்டி கூட்டம் கூடி காவல்துறையை மிரட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த மாட்டு மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக டிஜிபி அவர்களிடம் சந்திக்க வந்திருக்கிறோம், மனு அளிக்க செல்கிறோம். இருந்தா சட்டப்படி புகார் தெரிவிக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டுமே சார், அது கொடுக்கட்டும் சார், அவங்க புகார் கொடுத்துருந்தா அதில் முகாந்திரம் வந்து வழக்கு பதிவு செய்யட்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த வியாபாரின்னு சொல்கிறாங்கல்ல, மாடுகளை வதை செய்து சட்டவிரோதமாக இப்படியெல்லாம் கொண்டு செல்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த லாரி இந்த இப்படியெல்லாம் மாடுகளை கொண்டு போகிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? சட்டம் என்ன சொல்லுது? 6 மாடு தான் போகணும், அதுக்கு தண்ணி இருக்கணும், வைக்கோல் இருக்கணும், உடம்ப செக் பண்ணணும், அத்தனையும் முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. தமிழ்நாட்டில் பாருங்க, கழுத்தை முறிக்கிறா சார். இந்த மாட்டு இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய எவ்வளவு இருந்தாலும் சர்வநாசமாக போயிடும். ஏன்னா அந்த பாவம் புண்ணியம் விடாது, பாவம் விடாதுங்க. ஏன்னா மாடை காப்பாற்றுறேங்கிற இன்னொரு பக்கம் மாட்டை கொள்றதுக்கு கொண்டு போகிறேன், இது அநியாயமாக தெரியல. பெத்த தாயை மாறு இருக்கிறதுக்கு சமம் இந்த மாடுகளை இவங்க வதை பண்ணுறது. இது நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம், ஜனநாயகத்தில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் யாருமே அவங்கள அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் சொல்கிறேன், அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, புகார் தெரிவிக்கட்டும். ரெண்டாவது, நேரடியாக யாரும் பண்ணுறதில்ல, முறையாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் வந்து வழக்கு பண்ணி கோர்ட்லேருந்து தான் கோசாலை கொடுக்குறாங்க. ஆனால் திரு வன்னியரசு போன்றவர்களுக்கு என்ன பாசமாக தெரியல இந்த இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட. அவர் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தபோது கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு தொழிலதிபர் இந்த நாட்டு மாடுகளில் வாங்கினார். வாங்கிய பொழுது என்ன சொன்னார்? அந்த கோசாலையில் வந்து வேறு எதுதான் நடக்குதுன்னு சொல்லி பொய்யான அவதூறு பரப்பினார். இவங்க தலித் இஸ்லாமிய கூட்டமைப்புங்கிறது வந்து
இந்த மாடுகளை கொலை செய்வதற்கு பயன்படும்னு சொன்னா அது தப்பு. நாங்க மாட்டை காப்பாத்தணுங்கிறோம், விவசாயத்தை காப்பாத்தணுங்கிறோம், அதுக்காக உரிய நடவடிக்கை வந்திருக்கோம் சார். மாட்டுக்கறி விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் அதெல்லாம் நீங்க வியாபார ரீதியில் நீங்க பேசுங்க, அதை பத்தி நான் பேசவே வரல. நாங்க சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய இந்த மாடு கடத்தலை, இந்த மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதை, மிருக வதைக்கு எதிராக இருக்கக்கூடியதை நான் பேசுறேன். இல்ல அது மட்டும் இல்ல, இந்து இயக்கங்கள் தான் வந்துட்டு மாடு பிடிக்கிறத வந்துட்டு இந்து இயக்கங்கள் தான் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க, இந்து இயக்கங்கள் தான் வந்து காசு புடுங்குறாங்க அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வன்னி அரசு வந்து இங்க சொல்லியிருக்காரு. அந்த வன்னி அரசை கண்டுகிட்டு மட்டும் இல்ல, இஸ்லாமிய அமைப்பு எல்லாமே பொய் புகார் கொடுத்துருக்காங்க. ஆமா சார், வியாபாரியாகதான் சார் சொல்லுவான். ஒரு ஆறு மாடு ஏத்துறதுல பத்து மாடு ஏத்தின்னு போது சட்டப்படி தவறு இல்லைங்களா? அது தவறு தான் நாங்க சுட்டிக்காட்ட வரோம். அது என்ன குறிப்பிட்டு ஒரு இந்திய இயக்கங்கள், இந்திய இயக்கங்கள் மட்டும்தான் வந்து தவறு செய்யறாங்க, இந்திய இயக்கங்கள் தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இந்திய இயக்கங்கள் தான் பணம் பறிக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது. நாங்க டிஜிபி கிட்ட நாங்க மனு கொடுத்து அது தவறுன்னு சுட்டிக்காட்ட வந்திருக்கோம். இப்ப தம்பி சொன்னீங்க லாரி உரிமையாளர் சங்கம், ரைட். லாரி உரிமையாளர் சங்கத்துல மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணாக மாடுகளை ஏற்றுச் செல்லலாம் என்று ஏதாவது சட்ட விதி இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். நாங்கள் ஆவணத்தோடு சொல்கிறோம், மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு எதிராக நீ மாடு கடத்துற, ஆறு மாடு தான் இருக்கணும் சட்டம் சொல்லுது, ஆனால் 30 மாடு 40 மாடுன்னு சொல்லி இந்த ஆடு மாடுகளை அடைச்சி தள்ளிட்டு போவோம் பாருங்க, அது மாதிரி போகுது. இதை தான் தப்புன்னு சொல்கிறோம் நாங்கள். எங்கே இல்லை இல்லை, நீ மிருக வதை பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். சட்டவிரோதமாக நீ மாஃபியா வியாபாரியில் எடுத்துகிட்டு போகிற, ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் இந்த எல்லைகள் எல்லாம் சீல் பண்ணணும், சட்ட விதிகளின் படி நடந்துக்கங்க. நான் சொல்றேன், இது கூட சொல்லக்கூடாதா? நாங்க சொல்லுங்க, இல்லையா இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.